ஜெய் ஸ்ரீராம். கடவுளே மனித வடிவில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடவுள் வந்து மனித அவதாரம் எடுத்து ராமராக வாழ்ந்து ராமகாவியத்தை நம்மிடமே விட்டு சென்றிருக்கிறார். அந்த ராமருக்கு இன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக அயோத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம். நம் நாட்டின் ஒற்றுமைக்கும் அன்பு சார்ந்த மனப்பான்மைக்கும் தீவை அனைத்தும் விலகி நன்மை பெறுக அயோத்தியில் ராமர் எழுந்தறியுள்ளார். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அயோத்தியில் பிரம்மாண்டமான கோவிலை கட்டி ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ராமர் உருவெடுத்து நிற்கிறார். இன்றைய நாள் இந்தியாவில் அனைத்து மக்களாலும் அன்புடனும் அழகாகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தீபாவளியாக கொண்டாடப்படுகிறார்கள். அனைவரின் வீட்டிலும் அழகாக அன்பாக தீபங்கள் ஏற்றியும் சந்தோஷத்துடனும் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அயோத்தியில் ராமரின் கும்பாபிஷேக திருவிழா. நாமும் அந்த நிகழ்ச்சிகளை நேரில் சென்று பார்க்க முடியவில்லை என்றாலும் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்வோம். ராமரின் வாழ்க்கை வரலாறு மிகவும் அற்புதமானது. ஒரு மனிதனாக வாழ்ந்து ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்கிறார். தர்மத்தின் தலைவனாக நின்று அதர்மங்களை அழித்து தர்ம நெறியில் வாழ்ந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.